वेलकम टू स्कूल ऑफ आईएएस अकादमी नाम पाकपोद 10th स्टैंडर्ड साइंस वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्काम चैनल सब्सक्राइब पन्नुंगा 10th स्टैंडर्ड साइंस नमक्कु मोत्तम 23 पाडम इरुक्कु नाम पाकपोद 16th पाडम तावर मत्तुम विलंगु हार्मोन्गल पेज नंबर 226 இந்த பாடத்துக்கான क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 238 எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் 7 மிக குறிய விடையலி ஃபர்ஸ்ட் क्वेश्चन செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டு தருது பேஜ் நம்பர் 227 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 227ல செயற்கை ஆக்சின்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாராகிராஃப் ஃபுல்ல மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் மிக குறிய விடையலில ஃபர்ஸ்ட் क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து செகண்ட் क्वेश्चन போல்டிங் என்றால் என்ன அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 228ல கீழ ஒரு டயகிராம் இருக்கு அந்த டயகிராமுக்கு மேல பாருங்க செகண்ட் பாயிண்ட் அந்த நெருங்கிய இலையடக்கம் கொண்ட அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான மிக குறிய விடையில செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிற வரைக்கும் போல்டிங் என்று பெயர் அது வரைக்கும் மிக குறிய விடையில செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து थर्ड क्वेश्चन அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் இரண்டு வாழ்வியல் விளைவுகளை தருங்க பேஜ் நம்பர் 229 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 229ல அப்சிசிக் அமிலம் அந்த ஹெட்டிங் கீழ வாழ்வியல் விளைவுகள் அந்த ஹெட்டிங்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க மிக குறிய விடையிலே थर्ड क्वेश्चन கான ஆன்சர் அதிலிருந்து அந்த செகண்ட் பாயிண்ட் முடிற வரைக்கும் இலைத்துளையை மூட செய்கிறது அது வரைக்கும் மிக குறிய விடையிலே थर्ड क्वेश्चन கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து फोर्थ क्वेश्चन தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடை செய்ய நீ என்ன செய்வாய் தகுந்த காரணங்களுடன் கூறுக பேஜ் நம்பர் 239 எடுத்துக்கோங்க 4th क्वेश्चन கான ஆன்சர் எழுதிக்கோங்க 1st பாயிண்ட் தாவரங்களில் இலை மற்றும் கனி உதிர்தலை தடுக்க ஆக்சின் தெளிக்க வேண்டும் 2nd பாயிண்ட் ஏனெனில் ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கின்றன இதுதான் 4th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 5th क्वेश्चन வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை பேஜ் நம்பர் 226 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 226ல அறிமுகம் அந்த ஹெட்டிங் கீழ லாஸ்ட்ல இருந்து 5th லைன்ல பாருங்க நாலமிலா சுரமிகள் பல்வேறு செயல்பாடுகளை அதிலிருந்து லாஸ்ட் லைன்ல ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் மிக குறுகிய விடையில 5th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 6th क्वेश्चन நாலமிலா சுரபிக்கும் நாலமிலா சுரபிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுங்க இந்த क्वेश्चन கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து 7th क्वेश्चन பாராதார்மோனின் பணிகள் யாவை பேஜ் நம்பர் 233 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 233ல பாராதார்மோன் பணிகள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது மிக குறுகிய விடையில 7th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 8th क्वेश्चन பிட்யூட்டரி சுரப்பியின் பின் கதுப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன பேஜ் நம்பர் 231 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 231ல பிட்யூட்டரி பின் கதுப்பு அந்த ஹெட்டிங் கீழ ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆ வாசோப்ரெசஸின் அல்லது ஆன்டிடையூரிக் ஹார்மோன் ஹைபன் போட்டு சிறுநீரக குழல்களில் உள்ள திசுக்களில் அடுத்து ஆன் போட்டு ஆக்சிடோன் அந்த ஹைபன் போட்டு கருப்பையில் உள்ள திசுக்களிலும் பால் சுரப்பிகளிலும் தன் செயல்களை செய்கின்றது இது மிக குறுகிய விடையில 8th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 9th क्वेश्चन தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 232ல தைராய்டு ஹார்மோனின் பணிகள் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள 5th பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் பங்கு முக்கிய பங்காற்றுகிறது இது ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது 9th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 10th क्वेश्चन எந்த ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் அவசியமாகிறது நாம் உட்கொள்ளும் உணவில் அயோடின் குறைவாக இருப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை பேஜ் நம்பர் 232 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 232ல எளிய காய்டர் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பாரால உணவில் தேவையான அளவு அயோடின் இல்லாததால் ஏற்படுகிறது இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருந்து 3rd லைன் கழுத்து பகுதியில் குறிப்பிடத்தக்க அதில இருந்து அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் செகண்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க இது மிக குறுகிய விடையில 10th क्वेश्चन கான ஆன்சர்